Hi viewers, welcome back to SS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு 10 சேர்த்திக்கோங்க. சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அது வதங்கனதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சீரக தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நிறையா சேர்த்துனீங்கன்னா சுவரொட்டியோட ஃப்ளேவரே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சுவரொட்டியை கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கோங்க. இந்த சுவரொட்டியை எடுத்து நீங்கள் சுண்ணாம்பு சேர்த்தில் தூக்கி அடிச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்துட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இது இதுக்காக நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா வதங்கும் போது அதுவே தண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி வச்சு வேக விடலாம். அதுவே வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும். அதனால் நம்ம எந்த தண்ணியும் சேர்த்த வேண்டியது கிடையாது. 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னுமே தண்ணி எல்லாமே உள்ளே இருக்குது அண்ட் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு வர பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் இதை மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு 3/4 நல்லாவே சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு. இது நீங்கள் கரண்டியில் அமுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்திக்கோங்க. பெப்பர் பவுடர் வந்துட்டு எப்போவுமே ஃபைனலாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதோடய கசப்புத்தன்மை எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. ரொம்ப சூப்பரான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் எஸ்எஸ் கிச்சன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.